ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டோட வயிற்றில் ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பார்க்குறாங்களாமா. ஸோ அது எங்கே பார்க்குறாங்க, ஸோ அதனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால எங்கே என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் நடக்குது, ஸோ அது எங்கே நடக்குது, அது இந்தியாவுக்கு வருமா வராது அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸோட டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, ஆஹா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும்னு சொல்லிட்டு உங்களை நான் வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, பேக் டு த வீடியோ. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டோட வயிற்றுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டு, ஸோ அந்த ஓட்டைக்குள்ளே வந்து கையை விட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், அப்படி போகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் நடக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கோபமான ஒரு இது வரலாம். ஸோ அதெல்லாமே எனக்கும் வந்துச்சு. ஸோ அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு அப்படிங்கிறது ஒரு புனிதமான விஷயமா கருதப்படுது. ஸோ அந்த மாட்டை வந்து துன்புறுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நிறையா பீட்டா அந்த மாதிரி எமைப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது உடனே எதிர்த்து நின்றுவாங்க. ஸோ ஜல்லிக்கட்டுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டை வந்து கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் சுவிட்சர்லாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் மேலே மாட்டை வந்து புனிதமாக கருதக்கூடிய ஒரு இடம். ஸோ அப்படி கருதக்கூடிய ஒரு நாடு. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை காட்டிலும் டைரி, அதாவது பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து தான். ஸோ அந்த சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்ம எங்கேயாச்சும் ஒரு கடைக்கு போய் ஒரு ஜூஸோ ஒரு ஜூஸோ ஒரு செவன் அப் அந்த மாதிரி கேஸ் ஐட்டம்ஸ் வந்து வாங்கி குடிக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் பாலை வந்து பதப்படுத்தி அதுக்குள்ளே வந்து கேஸை நிரப்பி ஒரு டின்னில் அடைச்சி அதையும் வந்து வாங்கி குடிக்காத ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட லைஃப் கூட இன்றியமையாமல் போயிட்டுருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதுனாலேயே என்னவோ மாடுகளும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டை வந்து அவங்க வந்து ரொம்ப 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 ஒரு செல்ல பிராணியத்தான் வளர்த்துவாங்க. ஸோ எப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டை வந்து கட்டு வைத்து கூட வளர்த்த மாட்டாங்களாமா, அதுவே வந்து ஒரு துன்புறுத்தக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு கட்டி வைக்காம ஓப்பன் லேண்ட்ல ஒரு ஃபின்ச் மாதிரி போட்டு அதுல தான் வளர்த்துறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்துல எதற்காக இந்த விஷயத்தை வந்து பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பல ஆயிரம் பல நூறு வருஷம் வந்து முன்னோக்கி போகணும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்பயிலிருந்து வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1956 இதுக்கான பிள்ளையார் சுழியை வந்து போட்டாரு ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அப்போ எழுதுன ஒரு புக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்திருக்காரு. ஆனாலும் அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை படித்து பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாராவது பைத்தியகாரா இப்படியெல்லாம் எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. 1981 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1981 முதன்முறையாக ஒரு மாடு மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி காமிச்சிருக்காரு ஒரு சயின்டிஸ்ட். அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் என்னடா பைத்தியம் மாதிரி ஒரு உயிரோடு இருக்க மாட்டில் போய் ஓட்டையை போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாரு, இது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பண்ணியிருக்காரு. அது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் 2001 வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்டலாம் முறையான அப்ரூவல் வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ளூ கிராஸ் மற்றும் பீட்டா இயக்கத்திலிருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபார்ம் வந்து வாங்கிட்டு முதல் முறையாக உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு வந்து இதை வந்து செய்கிறாங்க. ஸோ என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது, இதெல்லாம் எதற்காக செய்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு ஒரு நார்மலாக ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 செக்ஷன்ஸ் ஆஃப் குடல் வந்து இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ அது எதற்காக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நமக்கு வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரியும் ஸ்மால் இண்டஸ்ட்ரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்குடல் சிறு குடல் இருக்கோ அந்த மாதிரி மாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வகையான செக்ஷன்ஸ் வந்து உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கும். ஸோ அது எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே ஒரு மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாகலாம் பில்லு சாப்பிடவே சாப்பிடாது, ஒரு ஃபார்மில் மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வேக வேகமாக அவசர அவசரமாக அவதி அவதியாக வந்து சாப்பிடும்.
ஸோ அப்படி சாப்பிடக்கூடிய அந்த பில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி வந்து அரைச்சும் மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாகவே உள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு தூங்கும் போதும் ஃப்ரீயாக சேஃப்டியாக இருக்கக்கூடிய இடத்துல படுத்துருக்க போதும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சாப்பிடும். எதற்காக அது வந்து அவ்வளோ அவதி அவதியாக சாப்பிடுது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு அன்சேஃப்டு ஸ்பீசியஸ் வந்து அதுக்கே தெரியும். ஸோ என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நமக்கான ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டே வந்து அவசர அவசரமாக சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே இது வந்து நமக்கான சேஃப்டியான பிளேஸ் இங்கே வந்து நமக்கான எதிரிகள் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பொறுமையாக படுத்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுங்கின அந்த உணவை திருப்பி எடுத்து நன்கு மென்று வந்து உள்ள அனுப்பும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நான்கு செக்ஷன்ஸ் வந்து இருக்குது வயிற்றுக்குள்ளே. ஸோ இது வந்து முதல் விஷயம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இரண்டாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி ரிப் கேஜ் இருக்கோ அதே மாதிரி மாட்டுக்கும் ரிப் கேஜ் இருக்கும். ஸோ முதல்லிருந்து 13வது ரிப் கேஜுக்கு பின்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு கத்தியை வச்சு லைட்டாக கிழிச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரப்பர் சிலிண்டர் மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனே அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த நான்காவது செக்ஷனே வந்து தெரியுமாமா. ஸோ அதற்காகத்தான் அதை செய்கிறாங்க. எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2001 முன்னாடி வரைக்கும் நான் முதலே சொல்லியிருந்தேன் சுவிட்சர்லாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் 2001 முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் நிறையா மாடுகள் செத்துக்கிட்டே இருந்துச்சு. எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஏரியாவில் தான் மேயும் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது என்ன சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்காணிக்கிறது கிடையாது. அது வந்து ஓப்பன் ஏரியாவில் வந்து நல்லா மேயும். ஸோ கிடைக்கிற பொருளை எல்லாமே மேயும். ஸோ அது வந்து அதோட உடலுக்கு கரெக்டாக இல்லையான்னு தெரியாது. ஸோ நாட்டு மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எது நல்லதோ அது மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் இந்த வகை மாடுகள்லாம் வந்து அப்படி கிடையாது. ஸோ எது கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்றோம். ஸோ அது வந்து நல்லதாக கெட்டதான்னு கூட தெரியாததுனால சாப்பிட்றோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட வயிற்றுக்குள்ளே செரிமான கோளாறு ஆகும். ஸோ செரிமான கோளாறு ஆனதுக்கப்புறம் வயிறு வந்து ரொம்ப பெருசாகி கடைசியில் நடக்க முடியாமல் விழுந்து இறந்துடும். ஸோ 2001 வரைக்கும் இது வந்து தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் நடந்துகிட்டே வந்திருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் 2001 இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி 13வது ரிப்கேஜுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீரல் வந்து போட்டு ஸோ அந்த கீரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டாக வந்து வெட்டிடுவாங்க. ஸோ வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ரப்பர் சிலிண்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்சர்ட் பண்ணி மேலேயும் வந்து கவர் பண்ணிடுவாங்க. சுற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊசியை போட்டு அதை வந்து நல்லாவே சீல்டு பண்ணிடுவாங்களாமா. எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி செரிமான கோளாறுகள் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூடியை ஓப்பன் பண்ணி உள்ள கையை விட்டு அந்த செரிமான கோளாறுகள் எதனால் ஏற்படுதோ அதெல்லாம் வந்து எடுத்து வெளியே போட்டுருவாங்களாம். அப்போ வந்து மாடு வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து மறுபடியும் நல்லா நடந்து நல்லா பால் கறக்க ஆரம்பிச்சிருமாமா. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இது வந்து உண்மையாகவே நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு சுவிட்சர்லாந்தில். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இது பண்ணுறதுனால மாட்டுக்கு வலிக்குமா வலிக்காதா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இது செய்யறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கணுமாமா. ஸோ 24 நேரம் இதை வந்து செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு 24 நேரத்துக்கு முன்னாடி நேற்று நேரத்துலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து தீனியும் தண்ணியும் வந்து கொடுக்கவே மாட்டாங்களாமா. அதை வந்து அடைச்சி வச்சிருவாங்களாம். தீனி தண்ணி எதுவுமே கொடுக்காம வச்சிருப்பாங்களாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட வயிறு வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அதோட வயிற்றை கிழிச்சு ஸோ இந்த இதை வந்து பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கு வலிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாட்டை வந்து மயக்க ஊசி போட்டு மயக்கம் அடைய வச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அறுவை சிகிச்சை எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இந்த அறுவை சிகிச்சை முற்றிலுமாக முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இன்டர்வல் கொடுக்குறாங்க. எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த வலி வந்து அதுக்கு பழகினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்தை மாட்டுக்கு தெளிப்பாங்களாம். உடனடியாக மயக்கத்தை தெளிச்சிட்டா வந்து பயங்கரமான வலி அதுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கான்சியஸ்க்கு வர வைப்பாங்களாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ்க்கு வரப்போ அதுக்கான வலி வந்து பழகிடுமா. ஸோ அந்த வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்குமா. 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கு அந்த இடத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காதாம். ஸோ அதற்காக தான் ஆன்டி டிஸ்இன்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசி வந்து அந்த இடத்துல போடுறாங்களா. அது எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் கூட அந்த மாட்டோட தோல் வந்து உரசி வந்து அது வந்து இத்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த இடம் வந்து மறந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஊசியை வந்து போடுறாங்களாம். ஸோ அந்த ஊசி போட்டதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு இப்போ வந்து கம்ப்ளீட்லி சேஃபாக இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை வந்து இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட்லாம் கிளம்பிடுச்சு. எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செய்யறது வந்து ரொம்ப தப்பு, இதை பண்ணிங்க அப்படின்னா மாடு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க அப்படி எல்லாமே வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் கிளம்பிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சு ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த நாட்டு மக்களே வந்து அதற்கான ஆதரவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய வெட்டினரியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி பண்ணுறதுனால மாட்டு வயிற்றுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத எங்களால் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியுது. ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நாங்கள் வந்து செரிமான கோளாறுலாம் வர்றப்போ ஈஸியாக வந்து கையை உள்ளே விட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுரும்.
ஸோ மாடு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக உணரும். ஸோ அதனால மாட்டுக்கு வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. மாடு வந்து சாகிறது வந்து 2001 அப்புறம் எங்கள் நாட்டில் வந்து அதிகமாகவே வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாடு வந்து நன்காக சாப்பிடாமல் விட்டுருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து பாதி லெவலில் வந்து அரைச்சி இந்த குழி வழியாக நாங்கள் வந்து மாட்டுக்கு செலுத்திடுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு தரக்கூடிய பாலோட மகசூலுங்களும் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் காலத்தில் மாடு வந்து தேவையான தண்ணியை குடிக்காமல் விட்டுருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த குழி மூலமாக நாங்கள் மாட்டு வயிற்றுக்குள்ளே வந்து தண்ணி அனுப்புவோம். ஸோ தேவையான அளவு அனுப்பணும் அப்படின்னா மாடு வந்து முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக இருக்குது. இன்னும் வந்து மாட்டுக்கு ஏதாச்சும் காய்ச்சல் அந்த மாதிரி வர்றப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலமாக நாங்கள் மருந்துகளையும் மாத்திரைகளையும் செலுத்துகிறோம். ஸோ அதனால் எங்கள் மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ இது செய்யறது வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு இயக்கம் வந்தது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு தப்பு, இதெல்லாம் வந்து செய்யறது மாட்டுக்கு பண்ணுற கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு இயக்கம் கிளம்பிச்சு. ஸோ அந்த இயக்கத்தின் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் கிளம்பிச்சு இல்லையா, ஸோ இந்த சேம் இயக்கம் தான் அங்கேயும் கிளம்பியிருக்கு. அந்த இயக்கத்தினோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்க. ஸோ அந்த இயக்கம் வந்து அங்கேயும் கிளம்பிச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக A to Z வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சு அவங்ககிட்டையும் பர்மிஷன் வாங்கி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது 100% செக்யூர், 100% சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 90% ஆஃப் மாடுகளுக்கு இந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாடுகளோட உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோ இந்த விஷயத்தை வந்து படிக்கும்போது தான் எனக்கு வந்து ஒன்று தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா டோன்ட் டிசைட் த புக் பை இட்ஸ் கவர். ஸோ அது என்ன அப்படின்னு முழுசாக தெரிஞ்சிக்காமையே அதை வந்து அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நாலு இடத்துக்கு போய் சொல்லி அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கற்றுக்கலாம் லைட் பண்ணுங்க. மேலும் இது போகிற வேறு வீடியோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அதையும் தரமாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இன்னும் நல்லவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.